பார்த்தீங்கன்னாக்கா சாப்டர் வந்து 21 மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் எம்எஸ்எம்இஎஸ் அண்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு எஸ்ஹெச்ஜிஎஸ் சரியா. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இனாக்கா மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ். தி ப்ரீவியஸ் சாப்டர் ஹைலைட்டட் த இம்பார்ட்டன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸு த வேரியஸ் சோர்ஸ் ஆஃப் என்னது மொபிலைசிங் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் த கான்செப்ட் ஆஃப் என்னது எஃப்டிஐ சரியா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சரியா அண்ட் இட்ஸ் மெரிட்ஸ் அண்டு ட்ராபேக். த ப்ரெசன்ட் சாப்டர் என்லைட்டன் த ஸ்டூடெண்ட் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ரூல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்னது எம்எஸ்எம்இஎஸ் அண்ட் ஓவர் வியூ ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் ஃபியூச்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ப்ரீஃப்லி டிஸ்கஸ்ட் இன் த ப்ரெசன்ட் சாப்டர் அப்படிங்கிறாங்க சரியா. 21 சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுய உதவிக்குழு அப்படிங்கிறாங்க. பன்னாட்டு நிதியியலின் முக்கியத்துவம் பன்னாட்டு அளவில் நிதி திரட்டுவதற்கான பல்வேறு ஆதாரங்கள் அந்நிய நேரடி முதலீடு மற்றும் அதன் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் ஆகியவற்றை பற்றிய முந்தைய பாடத்தில் விரிவாக படித்த பின் இந்த பாடத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து முக்கிய கருத்துக்களை மாணவர்கள் விளக்குகிறது. மேலும் சுய உதவிக்குழுக்கள் பொருள் குறிக்கோள்கள் சிறப்பம்சங்கள் செயல்பாடுகள் பற்றி தற்போது விரிவாக படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்டர்பிரனர்ஷிப் இஸ் த கீ ஃபார் எக்கனாமிக்கு சரியா கீ ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ஆஃப் எனி கண்ட்ரி பை எம்பவரிங் என்டர்பிரனர் எம்எஸ்எம்இ செக்டர் ப்ரொவைட்ஸ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு த பீப்புள் ஆஃப் இந்தியா இட் ஹெல்ப் டுவர்ட்ஸ் த இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் ரூரல் அண்டு பேக்வர்ட் ஏரியா தி செக்டர் ரெடியூஸ் ரீஜனல் இம்பேலன்ஸு இட் ப்ரொவைட் ஈக்குவலபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் அண்டு வெல்த் அப்படிங்கிறாங்க சரியா. வெல்த் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஆர் என்கேஜ்டு இன் லோ ஸ்கேல் ஆக்டிவிட்டி சச்எஸ் கிளே போ பார்ட் மேக்கிங் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள் வெண்டார்ஸ் டிரான்ஸ்போர்ட் தேர் 3 வெஹிக்கிளர் டெம்போஸ் அண்டு ஆட்டோஸு ரிப்பேர் ஷாப்ஸு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கு எக்ஸட்ரா அப்படிங்கிறாங்க. தொழில் முனைவு என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக திறவுகோலாக விளங்குகிறது சரியா. என்டர்பிரனருங்கிறது ஒரு நாட்டிலோட வளர்ச்சிக்கு ஒரு என்னவாக வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திறவுகோலாக வந்து இருக்குதுங்கிறாங்க. தொழில் முனைவோர்களை மேம்படுத்தும் மூலம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை இந்தியாவில் உள்ள பெரும்பாலும் மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க என்டர்பிரனர் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் என்கரேஜ் வந்து பண்ணுறது மூலமாக அது தமிழ்நாட்டில் வந்து சரி இந்தியாவில் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பு என்ன பண்ணுறது வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குது சரியா. அதேமாதிரி இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது. இது கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதிகளில் தொழில் மயமாக்கலுக்கு உதவுகிறது சரி. அதேமாதிரி கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பகுதிகளில் தொழில் மயமாக்கலுக்கு உதவுகிறது. தொழில் முனைவு வட்டார ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. அதேமாதிரி தொழிலில் வந்து வட்டார ஏற்றத்தாழ்வுகள் என்ன பண்ணுது அது வந்து குறைக்குதுங்கிறாங்க. இது நாட்டின் தேசிய வருமானம் மற்றும் வளங்களை அனைத்து பகுதிகளுக்கும் சீராக பகிர்ந்தளிக்கிறது சரி. என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா லெவலில் என்ன பண்ணுது அது வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுது அது வந்து பிரித்து வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் வந்து மண்பாண்டங்கள் செய்தல் சரியா. மண்பாண்டங்கள் செய்தல் பழங்கள் மற்றும் காய்கறி விற்பனையாளர் போக்குவரத்து 3 சக்கரை டெம்போக்கள் மற்றும் ஆட்டோக்கள் பழுதுபார்க்கு கடைகள் குடிசை தொழில்கள் சிறிய கைத்தொழில்கள் கைத்தறி கைவினைப் பொருட்கள் ஆகியவற்றை குறு சிறு நிறுவனங்களுக்கு உதாரணமாக கூறலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியப்பா. அதேமாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினேஷன் இன் அக்கார்டிங் வித் த ப்ரொவிஷன் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்டு 2006 இந்த மைக்ரோ ஸ்மால் அண்டு மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன் 2 கிளாஸஸ் சரியா. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன மேம்பாட்டு சட்டம் 2006 படி இவை இரு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது
ரெண்டு பிரிவாக என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்து பிரிச்சுருக்காங்கங்கிறாங்க. அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் த ரெஃபர் டு த என்டர்பிரைசஸ் என்கேஜ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பெர்டைனிங் டு எனி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபைட் இன் த ஃபஸ்ட் ஷெட்யூல் டு த இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. த மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் ஆர் டிஃபைன்ட் இன் டேர்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன் பிளான்ட் அண்டு மிஷினரி அப்படிங்கிறாங்க, சரியா? அதேமாதிரி உற்பத்தி தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை நிறுவனங்கள் அபிவிருத்தி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951, சரியா, 1951 படி முதல் அட்டவணை குறிப்பிடப்பட்டுள்ள தொழில் தொடர்பான உற்பத்தி அல்லது உற்பத்தி பொருட்களில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களை குறிக்கின்றது. சரி, 1951 ஆக்டு போகிற லிஸ்ட்டில் வந்து இருக்கிறத என்ன பண்ணுது, அது வந்து மென்ஷன் வந்து பண்ணுது. ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் இருக்கிறத அதை மென்ஷன் வந்து பண்ணுது. எதுனா மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ். இவை இயந்திரம் மற்றும் தளவாடங்களில் செயல்படும் முதலீடுகளின் உச்சவரம்பின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது, சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறது, உச்சவரம்பில் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சேவை தொழில் நிறுவனங்கள் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் தே ரெஃபர் டு த என்டர்பிரைசஸ் என்கேஜின் ப்ரொவைடிங் ஆர் ரெண்டரிங் ஆஃப் சர்வீஸ். சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் பணி சேவை சார்ந்த நிறுவனங்களாகும், சரியா? அவங்க மக்களுக்கு வந்து பொது நலனுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து செய்யக்கூடியவங்களாம் வந்திருப்பாங்க. அடுத்து அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா த லிமிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்டு மிஷினரி எக்யூப்மெண்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் என்டர்பிரைசஸ் இஸ் நோட்டிஃபைட் ஆஸ் அண்டர். உற்பத்தி தொழில் நிறுவனங்கள் இயந்திரம் மற்றும் உற்பத்தி தொழில் ஆலைகளின் முதலீடுகளின் உச்சவரம்பு, சேவை தொழில் நிறுவனங்கள் உபகரணங்களின் முதலீடுகளின் உச்சவரம்பு கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரி, அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்டர்பிரைசஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர், அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர், ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, த லிமிட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. சரி, அது லிமிட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னது, இன்வெஸ்ட்மெண்ட் இன் எக்யூப்மெண்ட்டு. குறு நிறுவனம் 25 லட்சம், சரி, எக்ஸிட் ஆனது 25 லேக்ஸ். அதேமாதிரி இதெல்லாம் டஸ் நாட் எக்ஸிட் எவ்வளோ பா 10 லேக், சரியா? அதேமாதிரி ஸ்மால் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ஸ்மால் என்டர்பிரைஸ் மோர் தென் 25 லேக்ஸ் லேக்ஸ் பட் நாட் இன் எக்ஸிடிங் 5 கோர்ஸ், சரி. அதேமாதிரி மோர் தென் டென் லேக் பட் எக்ஸிட்டிங் என்னப்பா இதில் வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 2 crore சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதேமாதிரி மேக்ரோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு இதில் வந்துட்டு மீடியம் மோர் தென் 5 crore பட் நாட் எக்ஸிட்டிங் 10 crore, அதே மோர் தென் 2 crore பட் நாட் என்னது எக்ஸிட்டிங் 5 crore வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நடத்துகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்க ஃபோன் பண்ணி கேளுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ரோல் அண்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்னது எம்எஸ்எம்இஸ் எம்இ வந்து பார்க்கலாம், ஓகேவா? அதேமாதிரி ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணுங்கள். வீக்லி டெஸ்ட் நல்லா படித்து நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்டு, தேங்க்யூ.